Hi friends, welcome to MSC Videos. இன்னைக்கு IPL Fantasy Tipல மேட்ச் நம்பர் 22 டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மோதுறாங்க. IPL ஓட ரெண்டாவது லெக் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது முதல் ரெண்டு லெக் பாத்தீங்க அப்படின்னா மும்பை மற்றும் சென்னையில 20 போட்டிகள் நடந்துச்சு. இப்போ அடுத்த செட் ஆஃப் 20 போட்டிகள் அகமதாபாத் மற்றும் டெல்லியில் நடக்க போகுது. ஸோ நரேந்திர மோடி கிரிக்கெட் ஸ்டேடியமில் நேற்றைய போட்டிகள் ஆரம்பமாயிருச்சு. பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் கேகேஆர் அந்த போட்டியில் மோதினாங்க. இப்போ டெல்லி மற்றும் ஆர்சிபியும் அகமதாபாத்தில் மையம் கொண்டிருக்காங்க. ரெண்டு பேரும் மோத போகிறாங்க. இது டாப் ஆஃப் தி டேபிள் கிளாஷ் தான். டெல்லி கேபிட்டல்ஸ் ரெண்டாவது இடத்துலையும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மூணாவது இடத்துலையும் இருக்கிறாங்க. தொடர்ந்து வெற்றிநடை போட்டுக்கிட்டு இருந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டாங்க சிஎஸ்கே. டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஓவரில் அட்டகாசமான த்ரில் வெற்றி பெற்றுட்டு வராங்க சன்ரைசரோட. ஸோ ரெண்டு பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. டாப் ஆஃப் த டீம்ஸ் அப்படிங்கிறதுனால நல்ல கிளாஷை எதிர்பார்க்கலாம். ரெண்டு டீமுமே ஒரு பிளேயிங் லெவனை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் விலகினார். அது ஒரு பெரிய செட்பேக் அவங்களுக்கு. அதே மாதிரி கேன் ரிச்சர்ட்ஸன் மற்றும் ஆடம் சாம்பாவும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து வெளியே போயிட்டாங்க. ஆடம் சாம்பா உள்ளே விளையாடலைனா கூட கண்டிப்பாக அவர் ஏதாவது ஒரு டைமில் உள்ளே வந்திருப்பார். அவர் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டாக ஏற்படுத்தியிருப்பார். விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருந்தது. ஏன்னா யுஸ்வேந்திர சகல் கண்டிப்பாக ஃபார்மில் இல்லாமல் இருந்தார். ஸோ ரெண்டு அணிகளுமே சில செட்பேக்லேருந்து உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வீடியோ தொடங்கலாம். வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி எனி கைண்ட் ஆஃப் ஃபேண்டசி ஆப் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இந்த ஸ்டேட்ஸில் விளையாடுறது இல்லீகல். ஸோ பெய்டு கான்டெஸ்ட் நீங்கள் விளையாடக்கூடாது. ஃப்ரீ கான்டெஸ்ட் மட்டும்தான் விளையாடணும். ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய தமிழ் பேச நேயர்களுக்கு மட்டுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அவங்க மட்டும் போடுங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரீ கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு அனாலிசிஸ் வீடியோ மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம் ஐபிஎல் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னோம், டெல்லி கேபிட்டல்ஸ் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க. அட்டகாசமான வெற்றி. 5 போட்டிகளில் 4 வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரே ஒரு தோல்வி தான். ஆர்சிபி முதல் இடத்துலேருந்து தடதடம் சறுக்கி மூணாவது இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க சிஎஸ்கே கூட மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தாங்க. இருந்தாலும் 5 போட்டிகளில் 4 வெற்றி ஒரு தோல்வி, அவங்களோட பாயிண்ட்ஸ் குறையலை. ஸோ மூணு அணிகளுமே 8 பாயிண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. மற்ற எந்த அணிகளுமே கிட்டே நெருங்கலை. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக தோக்கிறது ஜெயிக்கிறது மாற்றி மாற்றி தான் நடந்துகிட்ருக்கு. சன்ரைஸோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. கேன் வில்லியம்சன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூட அவர் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணி கொடுக்க முடியல. அவரே சொல்லிட்டார், எனக்கு சூப்பர் ஓவருக்கும் ஆகவே மாட்டேங்குது, எப்போவுமே நான் தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் சன்ரைசரை பொறுத்த வரைக்கும். பட் இன்றைய போட்டி டிசி மற்றும் ஆர்சிபி நல்ல ஒரு எக்ஸைட்டிங்கான கான்டெஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். நேற்று வந்து பிச் ரிப்போர்ட் எப்படி இருந்ததுன்னே தெரியல. பஞ்சாப் கிங்ஸ் ரொம்ப ரொம்ப சுமாராக விளையாடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிச் கொஞ்சம் ஹோல்டாகி வந்த மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் 123 ரன் பிச் மாதிரி தெரியல. ஒரு 160 ப்ளஸ் அடித்தா கண்டிப்பாக அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண முடியும். கேகேஆர் முதல்ல விக்கெட்ஸை லூஸ் பண்ணால் கூட இயான் மார்கன் அதுக்கப்புறமா திருப்பாதி இந்த மாதிரி ரெண்டு பிளேயர்ஸோட அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஜெயிச்சிட்டாங்க. இயான் மார்கனுக்கு இந்த கிரவுண்ட் நல்லா ராசியாக இருக்கிற மாதிரி தெரியுது. சென்னையில் அவர் சரியாகவே பண்ணலை. பட் இங்கே நல்லா ஒரு 40+ ஸ்கோர் அடிச்சிருக்காரு. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி டாஸ் ஜெயிக்கூடிய அணி பேட்டிங்காக பவுலிங்காக ஒரு குழப்பத்தில் தான் இருக்கும். பிகாஸ் இந்த போட்டி வச்சு டிசைட் பண்ண முடியாது. பட் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஒரு 160+ அடித்தா கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணலாம். எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கிரவுண்டு தான், ரொம்ப சாதாரணமாக அடிச்சிட முடியாது 6 and 4 எல்லாமே. தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டிசியை பொறுத்த வரைக்கும் 5 போட்டிகளில் சிஎஸ்கே கூட ஒரு வெற்றி, ராஜஸ்தான் கூட மட்டும் தோல்வி, பஞ்சாப் கிங்ஸ், மும்பை, சன்ரைசர் கூட சூப்பர் ஓவரில் வெற்றி அப்படின்னு நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஆர்சிபி தொடர்ந்து பார்த்திங்கன்னா மும்பை, சன்ரைசர், கேகேஆர், ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி பெற்று வந்தாங்க. கடைசி சிஎஸ்கே கூட ரொம்ப மோசமான தோல்வியை சந்தித்தாங்க. சிஎஸ்கே கூடங்கிறத விட ரவீந்திர ஜடேஜா கூட ரொம்ப மோசமான தோல்வியை சந்தித்தாங்க. அவரோட டாப் நாச் போல ஹர்ஷல் பட்டேலோட கான்ஃபிடென்ஸே உடைச்சார். பட் இருந்தாலும் இந்த மாதிரி மேட்சஸ் நடக்க தான் செய்யும். அதுக்கு வேறு வழியில் ஆர்சிபி திருப்பி கம்பேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இன்றைக்கி போட்டியில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ விக்கெட் கீப்பர் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஏபிடி கடந்த ரெண்டு போட்டிகளாக அவருக்கு சான்ஸே கிடைக்கல. பட் இருந்தாலும் ஒரு 50 அடிச்சிருக்காரு 76. ரிஷப் பண்ணை பொறுத்த வரைக்கும் மேபி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 37 ரன் அடித்தார் போன போட்டியில். அதுக்கு முன்னாடி 50 வேறு அடிச்சிருக்காரு. டோட்டலாக ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான். 129 ரன் இவர் அடிச்சிருக்காரு, இவர் 125 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் தான். எனக்கு ரெண்டு பேருமே ஈக்குவல் செலெக்ஷன், ஈக்குவல் டீம் பிளேயர்ஸ் தான். ஸோ யாராவது ஒருத்தரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் உங்களோட சாய்ஸில் விட்டுறேன். ஸோ மேபி ரெண்டு பேரை கூட நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ ரெண்டு பேரும் பிக் பண்ணாலும் நல்ல ஆப்ஷன் தான். அப்படின்னா டாப் ஆர்டர்ஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். தென் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் தேவ்தூத் படிக்கல் 171 ரன் அடிச்சிருக்காரு இது வரைக்கும். போன போட்டியில் கூட சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை காட்டினார். அதுக்கு முந்தின போட்டியில் ஒரு 100 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இவர் உங்களோட டிஃபால்ட் செலெக்ஷனாக இருக்கணும், முதல் செலெக்ஷனாக இருக்கலாம். தென் விராட் கோலி பெரிய ஃபார்மில் இல்லை. அதுக்கு முன்னாடி தேவ்தூத் படிக்கலோட சேர்ந்து அடித்தார் 72 ரன். பட் போன போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அடித்து தான் அவுட் ஆனார். ஸோ அவரையும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் ஷிக்கர் தவான் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா போன போட்டியில் 28 அடித்தா கூட அதுக்கு முன்னாடி 45, அதுக்கு முன்னாடி 92, அதுக்கு முன்னாடி ஒரு 85 அப்படின்னு 259 ரன் அடிச்சுக்கா அவரை பிக் பண்ணிக்கலாம்.
தென் பிரித்தி ஷா கண்டிப்பாக நல்ல ஆப்ஷன் தான். போன முறை அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச். சென்னை பிச்சிலே ஒரு 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அதே அவருக்கு கண்டிப்பாக இந்த அகமதாபாத் பிச் அவருக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸ்டீவ் ஸ்மித்தை மேபி நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் வேணால் பிக் பண்ணலாம். ஏன்னா அவர் எவ்வளோ தூரம் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு தெரியல. போன முறை நல்லா யூஸ் பண்ணார். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வேறு ஆப்ஷனே கிடையாது. உங்களுக்கு மொத்தத்திலே அதுபோக ஹெட்மேயர் இருக்கார். மேபி நீங்கள் ஹெட்மேயர்னாலும் கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணலாம். ஸோ அவர் எவ்வளோ தூரம் இங்கே ப்ரிஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியல. ஸோ இவங்களெல்லாம் ரெண்டு பேர்த்தையும் கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணிக்கலாம். பட் டாப் ஃபோர் ஸ்மால் லீக்காக இருந்தாலும் சரி, கிராண்ட் லீக்காக இருந்தாலும் சரி, அவங்கள நீங்கள் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. தென் கிளென் மேக்ஸ்வெல் அவர் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரவுண்டர்லேருந்து கண்டிப்பாக நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். போன போட்டியில் கூட நல்ல டச்சில் தான் இருந்தார். ஸோ ரவீந்திர ஜடேஜாவோட அட்டகாசமான பவுலிங்கில் தான் வின் பண்ணார், அவர் அவுட் ஆனார். மற்றபடி வாஷிங்டன் சுந்தர் பெருசாக ஃபார்மில் இல்லை. டேனியல் கிறிஸ்டின் விக்கெட்ஸே எடுக்கலை. அவர் கிட்டத்தட்ட 3 போட்டிகள் விளையாடிட்டார். இந்த பக்கம் அக்சர் பட்டேல் உள்ளே வந்தவுடனே நல்ல ஒரு இதை காமிச்சார். போன போட்டியில் ஈவன் உள்ளே வந்தார், சூப்பர் ஓவர் கூட அவர் தான் போட்டார். அந்தளவுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. மார்கஸ் ஸ்டாய்னிஸ் பாருங்கள், சுத்தமாக அவுட் ஆஃப் ஃபார்ம். ஸோ அவர் வேணால் நீங்கள் கிராண்ட் லீக்கில் வேணால் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டே ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ இது போக லலித் யாதவ் ஓரளவு டீசெண்டான ஆப்ஷன். பவுலர்ஸ் ஓரளவு கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா லலித் யாதவை பிக் பண்ணலாம். ஓரளவு டீசெண்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ விக்கெட்ஸ் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. எல்லா புள்ளியும் ஒரு 20+ ஸ்கோர் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா இவரை பிக் பண்ணிக்கலாம். மார்கஸ் ஸ்டாய்னிஸ் கிராண்ட் லீக் தான். தென் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கேல் ஜெமிசன் மொத்தமே 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் கண்டிப்பாக அவரோட ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்கணும். லாஸ்ட்டில் நல்ல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஜெமிசன் போன போட்டியில் விக்கெட்டே எடுக்கலை, மொத்தமே 6 விக்கெட் எடுத்துக்காரு. முகமது சிராஜ் ஓரளவு பரவாயில்லாம் பண்ணிட்டுருக்காரு. தென் யுஸ்வேந்திர சகல் பயங்கரமான ஃபெயிலியர். ஸோ அதுதான் பெரிய காரணம். நவதீப் சைனி உள்ளே வந்தார். ஸோ அவருமே பெருசாக பண்ணல. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்லை, டாம் கரன் விளையாடுறதில்லை. ஸோ மேபி அமித் மிஷ்ராவை நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ அகமதாபாத் பீச்சில் மேபி அமித் மிஷ்ரா இருக்கும். தென் அவிஷ்கான் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். 3வது சாய்ஸ் அவிஷ்கான் இருக்கும். ரபாடாவுமே பெருசாக ஒன்றும் பண்ணலை, பட் இருந்தாலும் ரபாடா நல்ல சாய்ஸ் தான். ஸோ 4லேருந்து நீங்கள் யாராவது 3 போலரை பிக் பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்கில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜெமிசனை பிக் பண்ணலாம், பிகாஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. முகமது சராஜை பிக் பண்ணிக்கலாம் கிராண்ட் லீக்கில். யுஸ்வேந்திர சகல் கூட நீங்கள் வேணால் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்லாதனால அமித் மிஸ்ரா தான் அந்த ரோலை ப்ளே பண்ணி ஆகணும். பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும், டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் வந்துட்டார், அமித் மிஸ்ரா. ஸோ ரெண்டு பேருமே காம்பினேஷன் இருக்காங்க. ரவிச்சந்திரன் அஸ்வினை பெரிய லெவலில் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஓரளவு டீசெண்டாக தான் போய்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கிறாங்க டீம்ஸ். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் டேனியல் கிறிஸ்டின் பதிலாக டேனியல் சாம்ஸ் உள்ளே வரலாமாங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அவர் உள்ளே வரணும். டேனியல் கிறிஸ்டின் பெருசாக ஒன்றும் பண்ணலை அன்றைக்கி போட்டியில். நம்ம பார்த்தோம் பேட்டிங்கே பெரிய சொதப்பல் தான். ஸோ ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஷிகர் தவன், தேவ்தூத் படிக்கல், விராட் கோலி, பிரித்வி ஷா. டாப் 4 4 பேருமே ஓப்பனர்ஸ் தான், அவங்களை போட்டுக்கலாம். ரிஸ்கி கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல், ரிஷப் பண், ஸ்டீவ் ஸ்மித், ஏபிடி. இவங்களை யாராவது ஒருத்தர் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்கி கேப்டனாக போட்டுக்கலாம். ஸோ இது போக நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. முகமது சிராஜ் போடலாம். ஏன்னா போன தடவை கூட நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்லேயே ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்விங் போலர்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பெஸ்ட் 11 ஹெட் டு ஹெட்கான அணி பார்ப்போம். ஏபிடி, ரிஷப் பண்ட், விராட் கோலி, ஷிகர் தவன், பிரித்வி ஷா, படிக்கல். ஸோ 4 பேருமே பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் தான். இதில் பயங்கரமான ரிஸ்க்கும் இருக்குது, பட் இருந்தாலும் யாராவது 1-2 பேர் விளையாடுவாங்க. அக்சர் பட்டேல், லலித் யாதவ், அவிஷ்கான், ஜெமிசன், முகமது சிராஜ் இவங்களை பிக் பண்ணியிருக்கோம். கேப்டனாக ஷிகர் தவன், வைஸ் கேப்டனாக விராட் கோலி. தென் கிராண்ட் லீக்கான அணியை பார்த்தீங்கன்னா ஏபிடி, ஷிகர் தவன், ஸ்டீவ் ஸ்மித், மேக்ஸ்வெல், பிரித்வி ஷா, படிக்கல், அக்சர் பட்டேல், அமித் மிஸ்ரா, யுஸ்வேந்திர சகல், ஹர்ஷல் பட்டேல், ரபாடா. ஸோ கேப்டனாக ஏபிடி, வைஸ் கேப்டனாக கிளென் மேக்ஸ்வெல். சப்போஸ் இவர் வேணாம் நினச்சிங்கன்னா நீங்கள் பிரித்வி ஷா கூட வைஸ் கேப்டனாக போடலாம். ஸோ நம்ம சொன்ன ஸ்டாட்ஸ் நல்லா யூஸ் பண்ணுங்கள், நல்ல டீம்ஸை பிக் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.